துலாம் ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய நல்ல யோகத்தை தரக்கூடிய ஒரு சுப பெயர்ச்சியாக இந்த குரு பெயர்ச்சி அமைந்திருக்கிறது. ஐந்தாம் இடத்திற்கு குரு பகவான் மாறி ஒரு 5 மாத காலத்திற்கு உங்களுடைய ராசியை பார்த்து உங்களுடைய எண்ணங்களையும் செயல்களையும் செழுமைப்படுத்தப் போகிறார் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குரு பெயர்ச்சியாக இந்த குரு பெயர்ச்சி இருக்கும். அதிர்ஷ்ட தேவதை அருகில் வந்து அணைத்து கொள்ளக்கூடிய அளவில் துலாம் ராசிக்காரர்களுக்கு மிகச்சிறந்த மேன்மையான நற்பலன்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பாக இந்த குரு பெயர்ச்சி அமைஞ்சிருக்குது. ராசியை குறிப்பார்த்தாலே அனைத்தும் நிறைவேறும் அப்படிங்கிறதாங்க உண்மை. எப்பொழுதெல்லாம் 5, 7, 9 இடங்களில் குரு பகவான் அமர்ந்து நம்முடைய சொந்த ராசியை பார்க்கிறாரோ அப்போதுடைய நம்முடைய எண்ணங்கள்லாம் ஆக்கப்பூர்வமான ஒரு செயல்திறனோடு இருக்கும். எல்லாத்தையும் செய்ய முடியும், எதுவும் தொட்டது துலங்கும்னு சுருக்கமாகவே சொல்லிடலாம். எல்லா நிலைமைகளிலும் துலாம் ராசிக்காரர்களுக்கு சமீப காலத்தில் கஷ்டப்பட்டவங்க எல்லோருக்குமே ஒரு மிகச்சிறந்த மாற்றம் இருக்கக்கூடிய அமைப்பு. குழந்தை பெரு பாக்கியங்கள் என்ன கிடைக்கலையோ அதெல்லாம் இப்போ கிடைக்கப் போகுது. இதுவரைக்கும் சமீப காலத்தில் திருமணமாகி குழந்தை பாக்கியத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தவர்கள், அதிர்ஷ்டம் இல்லையே நினச்சிருந்தவங்க, நீண்ட காலமாக கடன் தொழிலில் இருந்தவங்க, அதாவது வருகின்ற வருமானம் எல்லாம் வட்டிக்கே போய்விடுகிறது என்பது போன்ற எண்ணங்களில் இருந்தவர்கள், சமீப காலத்தில் ஒரு தொழிலை ஆரம்பிச்சுட்டு கால் ஊன்ற முடியாமல் இருக்கிறவங்க, அந்த தொழிலில் வந்து விட்டுடலாமா வேணாமா ஏண்டா இதை ஆரம்பித்தோம் அப்படின்ற மாதிரியான எண்ணங்களில் ஒரு இரட்டை மனப்பான்மையோடு இருந்து வந்த துலாம் ராசிக்காரர்கள் அனைவருக்குமே நிலைத்தன்மை கொண்ட ஒரு அருமையான குரு பெயர்ச்சி அந்த குரு பெயர்ச்சி அமையும். பொதுவாகவே குரு ராசியை பார்த்து விட்டாலே எல்லாமே சரியாகும் அப்படிங்கிறதாங்க ஒரு விதி. 9 கிரகங்களையும் மிகப்பெரிய சுபத்தன்மை கொண்ட ஒரு மாபெரும் சுபகிரகம், பெரிய கிரகம், அனைத்து அமைப்புகளிலும் அவருடைய திருஷ்டிக்கு தான் அந்த பார்வைக்கு தான் மிகப்பெரிய வலு. ஆகவே 5ஆம் இடத்திலிருந்து ராசியை பார்த்து புனிதப்படுத்துகின்ற இந்த அமைப்பில் மிகப்பெரிய நல்ல மேன்மையும் ஆன்மீக உணர்வுகளையும் புனித தலங்களை தரிசிக்கக்கூடிய தன்மையும், ஒரு குலதெய்வ தரிசனம், இஷ்ட தெய்வ தரிசனம், ஒரு தெய்வ கைங்கரியம் செய்யக்கூடிய நிலைமை, ஒரு கோவிலை வந்து ஒரு புனித பணிகள் செய்யக்கூடிய அமைப்பு, பிறருக்கு கொடுக்கக்கூடிய நிலைமையில் இருக்கிறது. நம்ம இதுவரைக்கும் அடுத்தவங்க கேட்டு வாங்கின நிலைமை மாறி நாம் அனைவருக்கும் கொடுக்கக்கூடிய உயர்வான ஒரு இடத்தில் இருக்கக்கூடிய தன்மையில் துலாம் ராசிக்காரர்கள் அனைவரையுமே இந்த குரு பெயர்ச்சியை வைக்கப் போகிறது. ஆண்கள் பெண்கள் அனைவருக்குமே சகல தரப்பினருக்கும் சகல வயதினருக்கும் வயதிற்கேற்றார் போல நல்ல பலன்கள் நடக்கும். வாலிபர்களுக்கு அவர்களுக்கேற்ற கல்வி படிப்பு வேலை போன்ற விஷயங்களை வந்து மிக உறுதியாக ஒரு நல்ல அமைப்பில் எடுத்து செல்லப்படக்கூடிய அமைப்பும், நடுத்தர வயதுக்காரர்களுக்கு வேலை தொழில் வியாபாரத்தில் வந்து இதுவரைக்கும் இருந்து வந்த பின்னடைவுகள் நீங்கக்கூடிய ஒரு தன்மை, சமீப காலமாகவே கொஞ்சம் எதுவுமே ஸ்டெடி இல்லாமல் இருந்தவங்க ஒரு நிலையாக இல்லாமல் இருந்தவங்களுக்கு அப்பாடான்னு மூச்சு விட்டக்கூடக்கூடிய அளவில் ஓரளவுக்கு இந்த 5 மாதத்தில் நல்ல விதமான ஒரு குரு பயிற்சியாக நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு இருக்கும். பெண்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். குறிப்பாக சொல்லப்போனால் கலைஞர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு. இதுவரைக்குமே திறமை இருந்தும் எனக்கேற்ற அதற்கேற்ற அங்கீகாரம் எனக்கு கிடைக்கவில்லையே என்பது போன்ற இயக்கத்தில் இருந்த கலைஞர்கள், சின்னத்திரை பெரியதிரை அத்தனை கலைஞர்களுக்கும் ஒரு சிறப்பான வாய்ப்புகள், வீடு தேடி வரக்கூடிய ஒரு தன்மையாக இருக்கக்கூடிய நல்ல குரு பயிற்சி துலாம் ராசிக்காரர்களுக்கு இது. காலபுருஷ தத்துவப்படி 7ஆம் ராசியான துலா ராசி அன்பர்களுக்கு இந்த 2021-2022 குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்குன்னு எளிமையான முறையில் பார்க்கலாம் அன்பர்களே. இப்போது இந்த குரு பயிற்சி பலன்கள் இதெல்லாம் வந்து நம்ம ஸ்தான பலத்தை வைத்தும் பார்வை பலத்தை வைத்தும் குரு பகவான் எப்படி பண்ண போகிறார் அப்படிங்கிறத வச்சு நம்ம சொல்லப்படுது. இதில் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இதோட தன்மைகள் கோச்சார ரீதியான பலன்கள்லாம் வந்து ஒரு 20-25% வச்சுண்டு, அதோடு சேர்த்து உங்கள் சுய ஜாதகத்தை நீங்கள் போய் பார்த்து அதுக்குள்ள வழிபாடுகளையும் நீங்கள் செஞ்சுக்கும் பொழுது ஒரு 80-85% குரோத்துங்கிறது உறுதியாக கிடைக்கும். அதுதான் எல்லா ஜோதிடரும் எல்லாரும் சொல்லக்கூடிய உண்மைகளும் கூட. அப்போது இந்த வகையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, இந்த கோச்சார ரீதியான பயிற்சி மூலமாக உங்களுக்கு என்னென்ன அனுகூலம் கிடைக்க போகுது அப்படின்னா, ஒரு உங்களுக்கு நடக்கக்கூடிய காலங்களில் ஒரு யோகமான தன்மை வந்து துலா ராசி அன்பர்களுக்கு ஒரு புஷ் பண்ணும். இது எல்லா ராசிக்கும் உண்டு. அப்போ அந்த கோச்சார ரீதியாக வரும்போது அதுக்கான பாதையை கொடுத்துடும். அப்போது தசாபுத்தி அந்தரத்தை வைத்து உங்கள் சுயஜாதகத்தில் வச்சும்போது அதை இன்னும் ஆம்பிளிஃபை பண்ணி கொடுக்கும், இன்னும் பாசிட்டிவாக நிறைய விஷயம் கொடுக்கும் அன்பர்களே. இப்போ துளராசி அன்பர்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஒரு பாக்கியமான விஷயங்கள், ஒரு யோகமான விஷயத்தை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய விஷயங்களும், நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களில் வந்து அதாவது வேலை செஞ்சோம் அதே மாதிரி அதில் லாபமே இல்லையே, நான் தொழில் செஞ்சேன் லாபம் இல்லையே, நான் நல்லா படித்தேன் மார்க் இல்லையே, அதே மாதிரி நான் உத்தியோகத்துக்கு தேடிகிட்டே இருக்கேன் அதுக்கான ரிசல்ட் வரலையே அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புகள், நீங்கள் எந்த ஏஜ் கேட்டகரியில் இருந்தாலும் அந்த ஏஜ் கேட்டகரிக்கு தகுந்த மாதிரி உழைப்புக்கு தகுந்த மாதிரி லாபங்கள் கிடைக்கப் போகுது. குறிப்பாக தொழிலில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு வந்து இது ஒரு நல்ல காலமாக இருக்கும். இந்த துலாராசி அன்பர்களுக்கு அது ஒரு உந்து சக்தியை கொடுக்கக்கூடிய அமைப்புகளும் லாபங்கள் நல்லா வரக்கூடிய அமைப்புகளும் கிடைக்கப் போகிறது.
அதே மாதிரி இதில் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, விபரீத ராஜயோகங்கள், விபரீத ராஜயோகம்னா ஒரு மாதிரி நெகட்டிவாக கொண்டு போகிற மாதிரி கொண்டு போயிட்டு பாசிட்டிவாக சில விஷயங்கள். ஒரு உதாரணத்துக்கு, யார் கூடையாவது வம்பு வழக்குகளோ சண்டை சச்சரவுகளோ அந்த மாதிரி இருந்தால் ஆரம்பத்தில் உங்களுக்கு எதிர்மறையாக போகிற மாதிரி போகும், கடைசியாக பாசிட்டிவாக வரக்கூடிய அம்சங்களும் உங்களுக்கு நடக்க போகிறது. அதே போல் நீங்கள் என்ன இன்னொரு விஷயம் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, தொழில் ரீதியான முடக்கங்கள், தொழில் ரீதியான முடக்கங்கள் வந்து ரொம்ப நாள் நான் காசு கொடுத்துருந்தேன், எனக்கு அந்த காசே வரலை, அந்த காசெல்லாம் கிடைக்குமா அப்படின்னு நீங்கள் பல வருடமாக நீங்கள் காத்துட்டுருந்த விஷயங்கள் எல்லாமே திடீர்னு என்னமோ தூசி தட்டி போட்ட மாதிரி, அதுலேருந்து நீங்கள் வெளியே வரக்கூடிய அம்சங்களும் இந்த காலங்களில், இந்த குரு பயிற்சி காலங்களில் முயற்சிகள் எடுத்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான சாதகத்தாரையில் வந்துடும் நண்பர்களே. அப்போ இதில் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும், அடுத்த விஷயம் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இதை நான் இன்னும் ஜாஸ்தி பண்ணணும், நான் என்ன செய்யட்டும் அப்படிங்கும்போது, இதில் நீங்கள் இன்னும் ஜாஸ்தி பண்ணணும்னா நீங்கள் வந்து முதல்ல செய்ய வேண்டியது, உங்கள் தாய் தகப்பன் அந்த மாதிரி இருக்கிறவங்கள வந்து, உங்களுக்கு பெரியவர்கள் உங்கள் கூட இருக்கும் பட்சத்தில் அவர்களோட ஆசீர்வாதத்தை வாங்கிக்கிறது. அதே மாதிரி உங்களுடைய சகோதர சகோதரிகளுக்கு ஏதாவது கருத்து வேறுபாடுகள் இருந்தோ சொத்து சம்பந்தமான விஷயங்கள் இருந்தது அப்படின்னா விட்டு கொடுத்து போகிறது, நிறைய விஷயங்களில் வந்து இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகக்கூடிய அமைப்புகள் இது யதார்த்த ரீதியாகவே உங்களுக்கு மாற்றத்தை கொடுத்துரும். ஜோதிட ரீதியான நிறைய நல்ல விஷயங்கள் கிடைக்கிறதுக்கு என்ன மாதிரி வழிபாடுகள் மூலமாக பரிகாரம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் செய்ய வேண்டியது வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு நீங்கள் சனிக்கிழமை வந்து உணவுகள் கொடுத்துட்டு வர்றதும், இந்த வருடம் ஃபுல்லாகவே ஏதாவது உங்கள் நல்ல வசதி வாய்ப்புகள் கடவுள் கொடுத்துருந்தால், வருஷத்தில் வந்து ஒரு 12 மாதமும் வந்து ஏதாவது ஒரு சனிக்கிழமை ஃபிக்ஸ் பண்ணிட்டு அவளுக்கு அன்னதானம் கொடுத்துட்டு வர்றதும், அதே மாதிரி மாற்றுத்திறனாளிகளில் இருக்கக்கூடிய படிக்கக்கூடிய குழந்தைகள் யாராவது இருந்தாங்கன்னா அவங்கள அடாப்ட் பண்ணிக்கிறதும், அதை வந்து நீங்கள் ஒரு இதாகவே செஞ்சுட்டு வர்றதும், இந்த ஒரு வருடத்துக்கு நான் அடாப்ட் பண்ணிக்கிறேன், அதுக்கு என்னென்ன செலவுகளோ நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் முன்னெடுத்து வைக்கும் பொழுது, இது வந்து உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுத்துரும் நண்பர்களே. பாசிட்டிவான விஷயங்கள், வெளிநாடு சம்பந்தமான முன்னேற்றங்கள் வந்து போகணும், நான் வந்து படிக்க போகணும், வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புகள் வந்து இப்போ நல்ல அனுகூலமாக கிடச்சிடும் நண்பர்களே. அதே மாதிரி கல்யாணம் ஆகிடுத்து, கல்யாணம் ஆச்சு, ஆனால் எங்களுக்குள்ளே கருத்து வேறுபாடுகள் இருந்துகிட்டே இருக்குது. கருத்து வேறுபாடுகள் இருக்கும் பொழுது அந்த கருத்து வேறுபாடுகள்லாம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கிறவங்க, உங்களுக்குள்ளேயே நீங்கள் வந்து பேசக்கூடிய தன்மைகளை வந்து பண்ணும் பொழுது துளாராசி அன்பர்களுக்கு வந்து அது ஒரு யோகத்தை கொடுக்க போகுது. குழந்தை பேர்கள் வந்து கிடைக்கிறது மூலமாக வீட்டில் ஒரு மகிழ்ச்சி கிடைக்க போகிறது. இது எல்லாமே ஒரு பாசிட்டிவான விஷயங்கள். நெகட்டிவான விஷயங்களில் வரும்பொழுது பண ரீதியான விஷயங்களை கொடுத்து ஏமாற வேண்டாம். பெரிய பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் வரக்கூடிய அமைப்புகளை விட முன்னாடி இருந்த விஷயங்கள்லேருந்து வெளியே வரக்கூடிய விஷயங்களை மட்டுமே பார்த்துக்கிறதும், பெரிய முதலீடுகளை மூணாவது மனிதர்களை நம்பி போடுறதோ ஷேர் மார்க்கெட்டில் போய் இன்வெஸ்ட் பண்ணுறதோ அவ்வளோ புத்திசாலித்தனம் கிடையாது. அதனால் பெரிய முதலீடுகளை தவிர்த்துக்கிறதும், தாந்திரிக ரீதியான விஷயங்களில் வந்து என்ன மாதிரி விஷயம் நீங்கள் பண்ணிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வில்வ இலையை எடுத்துக்கோங்க. இந்த வில்வ இலையை எடுத்து சிவபெருமானுக்கு அபிஷேகம் பண்ணுறதும், அதாவது வில்வ அபிஷேகமே பண்ணுறது, அதை பண்ணிவிட்டு அந்த வில்வ இலையை தனியாக எடுத்து காய வச்சு அதை நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை நீங்கள் வந்து தேனில் கலந்து வெந்நீரில் குடிச்சிட்டு வர்றதும், அதே மாதிரி இந்த வில்வ பொடியை எடுத்து நீங்கள் வந்து பசுமாட்டுக்கு தானமாக கொடுத்து அவங்க கலநீரில் கலந்து கொடுக்கறதும், இது ஒரு தாந்திரிக ரீதியான ஒரு நல்ல ஒரு பிரயோகமாக பரிகாரமாகவும் கருதப்படுது அன்பர்களே. துலாம் ராசி நண்பர்களுக்கு குரு பயிற்சி 4ஆம் இடத்திலிருந்து 5ஆம் இடத்திற்கு பயிற்சி ஏற்படுது. ஸோ 5ஆம் இடத்துக்கு ஒரு கிரகம் வந்து நின்றுது அப்படின்னா, நம்ம எதிர்பார்க்காத வகையில் பல நல்ல விஷயங்கள் நடக்கும். இது எப்படி நமக்கு நடக்குது அப்படிங்கக்கூடிய ஒரு திகைப்புன்னு சொல்லுவோம், அதாவது நமக்கே தெரியாது, அவ்வளோ ஆச்சரியப்படக்கூடிய விஷயங்கள் நடக்கும். அதே மாதிரி இந்த துளாராசி நண்பர்கள் 4ஆம் இடத்துல குரு இருக்கிற வரைக்கும் படாத பாடு விட்டுருப்பாங்க. பிபி, சுகர், கொலஸ்ட்ரால் இதெல்லாம் பயங்கரமாக அப் அண்ட் டவுனாக இருக்கும். ஒரு சில பேருக்கு வீடு, வண்டி, வாகனங்கள், பெரியவங்க கூட ஒரு நல்ல ஒரு அந்யோன்யம் இருந்திருக்காது. முக்கியமான சுபகாரியங்களுக்கு போயிருக்க முடியாது. அசிங்க அவமானங்கள் நடந்திருக்கும். தேவையில்லாத கன்ஃபியூஷன், டவுட்ஸ்ன்னு சொல்லுவோம், மற்றவங்களை வந்து எப்போவுமே ஒரு குறைச்சி இடப்படக்கூடிய ஒரு அம்சங்கள் இதெல்லாம் நடந்திருக்கும். உங்களையுமே குறைச்சி இட போட்டிருப்பாங்க. தேவையான பணம் கரெக்டாக வந்திருக்காது. உடம்பு கொஞ்சம் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள். அதே மாதிரி குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் டிஸ்டர்பன்ஸ் வரும். குழந்தைகளோட உடல்நிலைகள்லாம் பாதிப்பு கொடுத்துருக்கும். ஆனால் இந்த காலகட்டங்களில் 5ஆம் இடத்துல எப்போ குரு வருதோ, லக்னம் 5-9 கூடிய பாவங்கள் பயங்கரமாக ஆக்டிவேட் ஆகும். திடீர் வாய்ப்புகள் ஏராளமாக அமையும்.
திருமணங்கள் நடக்கும், நிச்சயார்த்தங்கள் நடக்கும், சுபவரயங்கள் நடக்கும், வீடு கட்டுவீங்க, புண்ணியார்ஜனை பண்ணுவீங்க, ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள், புது வண்டி வீடு வாகனம் சொத்து வாங்கி குவிப்பீங்க, சுப செலவுகள் சுபவரயங்கள் ஏராளமாக நடக்கும், உங்கள் குழந்தைகளை கல்யாணம் ஆகும், வெளிநாடு சம்மந்தப்பட்ட உத்தியோகங்கள் கிடைக்கும், வெளிநாடு போவீங்க, உடம்பில் இருக்கக்கூடிய நோய் அப்படிங்கிறது காணாமல் போயிடும், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும், பாட்டு இயல் இசை நாடகம் சார்ந்த உணர்வுகள் 64 ஆயக்கலைகளில் நல்ல ஒரு இன்ட்ரெஸ்ட் ஆரம்பிக்கும், குழந்தைகள் நல்லா பாடுவாங்க, நிறைய விஷயங்கள் ஏகப்பட்ட விஷயங்கள் நன்மை நடக்கும், வெளிநாடு வேலை கிடைக்கும், தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும், தடைப்பட்ட எல்லா சுபகாரியங்களும் நடக்கும். அப்படி எது நடக்காதுன்னு பார்த்தோம்னா வேலை சார்ந்த விஷயங்களிலும் கொஞ்சம் கவனம் அதிகமாக தேவை. பல போராட்டங்கள், அதாவது சாதாரணமாக வந்து நீங்கள் யார் பணம் கொடுத்தாலும் சரி என்ன ஆச்சு அப்படின்னு கேட்பாங்க, ஏன் நடக்கலன்னு கேட்பாங்க, அதுவே நமக்கு தப்பாக தெரியும். நம்மளை ஒரு கேள்வி கேட்குறாருன்னு துட்டு உள்ளே வருதுன்னா கண்டிப்பாக கேள்வி கேட்க தானே ஆவாங்க. ஸோ இந்த ஒரு காலகட்டங்களில் உங்களுக்கு அது கொஞ்சம் ஒரு மாதிரி சமப்படுற மாதிரி ஃபீல் பண்ணுங்க. கௌரவமே பிரதானம் அப்படின்னு பார்ப்பீங்க. நிறைய பேருக்கு சுய தொழில் அமையும், அட்வைஸ் ஆடிட்டிங் சம்மந்தப்பட்ட தொழில்கள், அதே மாதிரி கமிஷன் ஓரியன்ட் தொழில்கள், ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்ஸ்க்கு இவங்களுக்குலாம் ரொம்ப யோகமான காலகட்டங்கள். அருமையான பெண் குழந்தை பிறக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே உங்களை சார்ந்து உங்களுக்காகவே நடக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. எந்த விதமான எதிர்மறையான எண்ணங்களும் வராது. நல்ல ஒரு அந்யோன்யமாக ரொம்ப ஒரு அமோகமாக இருக்கக்கூடிய காலகட்டங்களுக்கு உங்களுக்கு எந்த ஒரு குரு பயிற்சி எடுக்கப்படுது. தெய்வ அனுகிரகம் சங்கல்பம் அதிகமாக இருக்கிறது. ஏராளமான நல்ல விஷயங்கள் நடக்கும். தொலைதூர பிரயாணங்கள் மேற்கொள்வீங்க. அப்பா மூலியமாக நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். அப்பாவுக்கு உங்களுக்கு இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும். உடம்பில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் காணாமல் போகும். கோவில் குளங்களுக்கு போயிட்டு வருவீங்க. ஆராய்ச்சி திறன் அதிகரிக்கும். இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்களும் சுபகாரியங்களும் சுப நிகழ்ச்சிகளும் நடக்கும். பல விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக நடக்கும். துலாம் ராசியில் பிறந்திருக்கக்கூடிய சித்திரை நட்சத்திரக்காரங்க, அதாவது 3-4 பாதங்களுக்கு நாள் வரை இருந்த பிரச்சனைகள், குழந்தைகள் கூட நல்ல ஒரு அட்டாச்மெண்ட்டில் வருவாங்க, அவங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு புதிய கிஃப்ட்னு சொல்லுவாங்க, கிஃப்ட் டீடு ரெஜிஸ்டர் ஆகிறது, முன்னோர்கள் சார்ந்த சொத்துக்கள் வந்து ரெஜிஸ்டர் ஆகிறது, திடீர் வாய்ப்புகளால் ஒரு அருமையான வீடு வாங்குறது, புது சீட்டு கிடைக்கிறது, கேட்ட இடத்துல வரன் கிடைக்கிறது, இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். இதெல்லாம் அணுகிக்கக்கூடிய யோகம் வேணும். அது இந்த காலகட்டங்களுக்கு உங்களுக்கு இருக்குது. அடுத்த 6 மாதத்தில் உங்களுக்கு என்ன வேணுமோ எல்லாமே கிடைக்கும். தைரியமாக பல விஷயங்களை சாதிக்கக்கூடிய ஒரு தன்மை உங்களுக்கு பிறகு. துலாம் ராசி சுவாதி நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு வெளிநாடு சம்பந்தப்பட்ட வாய்ப்புகள் கண்டிப்பாக வரும். அருமையான ஆண் குழந்தை பிறக்கும். தெய்வம் உங்க கூட இருக்குன்னு சொல்லுவோம். லக்ஷ்மி நரசிம்மசுவாமியின் அனுகிரகம் அவ்வளோ பரிபூர்ணமாக இருக்கு. பணங்காசு சார்ந்த ரீதியில் புகழ் அந்தஸ்து கௌரவம் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். எதுவுமே இல்லைன்னு சொல்லவே முடியாது, எல்லாமே கிடைக்கும். சந்தோஷம் பாஸ், உங்களுக்கு சந்தோஷமே இருந்திருக்காது. இந்த காலகட்டங்களுக்கு சந்தோஷம் இருக்கும். குழந்தைகள் மூலியமாக நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும், சுபகாரியங்கள் நடக்கும். மனசு நல்லா கரெக்டாக புரியும், குழப்பங்களே இருக்காது, தெளிவாக இருப்பீங்க. இதுதான் பண்ணணும் அப்படின்னு கிளியராக ஸ்டாண்ட் எடுப்பீங்க. டெசிஷன் மேக்கிங் இஸ் எ ஸ்கில் தட் இஸ் பாசிபிள் ஓன்லி வென் த ஜூபிட்டர் இஸ் இன் குட் இன் சார்ட். அதுதான் நடக்க போகிறது. ரொம்ப அருமையாக இருக்கக்கூடிய காலகட்டங்களில் சுவாதி நட்சத்திரக்காரங்க இருக்காங்க. துலாம் ராசி விசாக நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்கள் பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே நன்மை நடக்கும். அதாவது தொழில் சார்ந்த விஷயங்களில் ஒரு சில எதிர்பாராத வகையில் நல்ல சலுகைகள் கிடைக்கும். குழந்தைகள் மூலியமாக நல்ல விஷயங்கள், குழந்தைகளுக்காக நீங்கள் வாழ்கிறது, உங்கள் குழந்தைகள் பெரிய பிளேஸ்மெண்ட்டு போகிறது, உங்களோட பேரும் புகழும் அதிகரிக்கிறது, ஒரு கோவிலுக்கு போகிறது, உங்கள் குலதெய்வ கோவிலுக்கு போகிறது, அனுகிரகங்கள் அருமையாக இருக்கும். நிறைய சுபகாரியங்களும் சுப நிகழ்ச்சிகளும் நடக்கும். மனசு ஒரே பரவசத்தில் இருப்பீங்க, பயங்கரமாக சாதனை பண்ணிட்டோன்னு, அந்தளவுக்கு அருமையாக இருக்கு. தெய்வ அனுகிரகமும் நல்லா இருக்கு. உங்களோட எண்ண ஓட்டங்களும் நன்றாக இருக்கும். எந்த ஒரு குழப்பம் இல்லை அப்படின்னாவே விசாக நட்சத்திர நண்பர்கள் உங்களுடைய முடிவுகளை பழிச்சுன்னு எடுப்பீங்க. நிதானமாகவும் பொறுமையாகவும் எடுப்பீங்க, ஆனால் தைரியமாக ஜெயிப்பீங்க. ரொம்ப யோகமான காலகட்டங்களில் விசாக நட்சத்திரக்காரங்க இருக்கீங்க. துலாம் ராசி நண்பர்கள் திருச்சியிலிருந்து கரூர் வரக்கூடிய வழியில் சித்தலவாடி யோக நரசிம்ம சுவாமியின் க்ஷேத்திரத்துக்கு போயிட்டு வந்தீங்கன்னா நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். ஏன் அதை நான் குறி சொல்கிறேன் அப்படின்னா, ராகு குருவுடைய காம்பினேஷன் அதுதான், சந்திரன் குருவுடைய காம்பினேஷன் அதுதான், ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் தத்ரூபமாக நடக்கும். நீங்கள் எண்ணக்கூடிய ஒரு ஒரு விஷயம் சரி,
உங்கள் மனசுக்கு சங்கல்பமாகக்கூடிய ஒரு ஒரு விஷயமே அப்படியே நடக்கும். மிக யோகமான காலகட்டங்களில் துலா ராசி நண்பர்கள் இருக்கு.